ನಟ ಕಮಲ್ ಹಾಸನ್ ಸುದ್ದಿಗೋಷ್ಠಿಯನ್ನ ನಡೆಸಿ ರಾಜಕೀಯಕ್ಕೆ ಎಂಟ್ರಿ ಆಗಿದ್ದಾರೆ। ಬಹುಭಾಷಾ ನಟ ಕಮಲ್ ಹಾಸನ್ ಕೆಲವೇ ಕ್ಷಣಗಳಲ್ಲಿ ಹೊಸ ಪಕ್ಷವನ್ನ ಘೋಷಣೆ ಮಾಡಲಿದ್ದಾರೆ। ಕಮಲ್ ಹಾಸನ್ ಅವರ ಹುಟ್ಟುಹಬ್ಬ ಕೂಡ ಇವತ್ತಿನ ಒಂದು ದಿನ ಅವರು ಹುಟ್ಟುಹಬ್ಬದಂದು ಹೊಸ ಪಕ್ಷವನ್ನ ಘೋಷಣೆ ಮಾಡ್ತಾರೆ ಅನ್ನೋ ಮಾತುಗಳು ಕೂಡ ಕೇಳಿ ಬರ್ತಾ ಇದೆ। அல்லது நம்முடைய ஐஏஎஸ் ஆபீசர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அறிவுரை சொல்லப்படுவது, விவேகானந்தரின் குரு நீ நாட்டை சுற்றி பார்த்துவிட்டு உன் ஆன்மீக தேடலை தொடங்கு என்கிறார்கள்। காந்தி அவர்களின் முன்னோடிகள் எல்லாம் அவருக்கு அறிவுரை சொன்னதும் அப்படித்தான்। நம்முடைய ஐஏஎஸ் ஆபீசர்கள் எல்லாம் பயிற்சி அளிக்கும் மசூரி என்ற இடத்தில் அவர்களுக்கு பாரத தர்ஷன் என்ற ஒரு புரோகிராமே இருக்கிறது। அந்த ஊரை சுற்றி பார்க்க வேண்டும், மக்களை மண்ணை புரிந்து கொள்ள வேண்டும்। அதற்காக நான் தமிழகம் முழுவதும் சுற்றி வர திட்டமிட்டிருக்கிறேன்। இதற்கான இந்த அரங்கம், இந்த டிஜிட்டல் அரங்கம் இப்ப இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறீங்களா அப்படின்னா இது என்ன செய்ய போறேங்கிறது சொல்லியிருக்கேன்। ஏன்னா அதுல பீட்டா டெஸ்டிங் எல்லாம் இதுல பல முறை நாங்கள் சின்ன சின்ன தவறுகள் மையம்னு ஒரு பத்திரிகை நடத்தியிருந்த போது கொஞ்ச நாள்ல ஹேக் பண்ணிட்டாங்க அவங்க। இப்ப எங்கள் கூட்டத்தை பார்த்தவர்கள முதல்ல நாங்கள் நற்பணி செய்ய இறங்கிய பொழுது விசில் அடிச்சாங்க கொஞ்சம், இவங்கெல்லாம் என்ன நற்பணி பண்ண போறாங்கன்னு கேள்வி கொண்டாங்க। 39 வருஷத்துல அவங்க யாருங்கிறத அவங்க அடையாளம் காட்டிட்டு இருக்காங்க। ஒவ்வொரு ஊர்லையும் என்னுடைய ரசிகர்கள் நற்பணி நாயகர்களாக மாறிய பொழுது அவர்களுக்கு தனி ஒரு மரியாதை அவரவர் ஊர்களில் கிடைத்தது, இன்றும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது। எக்கட்சி இருந்தாலும் எந்த அதிகாரி அங்கே இருந்தாலும் இவர்களுக்கு முன்னுரிமையும் பாராட்டும் அடிக்கடி எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருந்தது। விசிலடிச்சாங்குஞ்சுகள் என்று உதாசீனமாக சொல்லப்பட்ட இந்த கூட்டம் இன்று நல்ல குரல் எழுப்பிக் கொண்டு என்னை இதுவரை கொண்டு சேர்த்திருக்கிறது। அவர்களுக்கு இந்த ஆப் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அது மையம் விசில் என்று அவர்களுக்கு பிடித்த ஒரு விஷயம்। ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆங்கிலத்தில் விசில் என்பதற்கு, விசில் ப்ளோயிங் என்பதற்கு ஒரு பேரர்த்தம் இருக்கிறது। அதாவது பல கட்சிகள் தங்களுடைய குரலுக்கு முரசுக்கு நிகராக, தாரைக்கு நிகராக, சங்குக்கு நிகராக ஒரு குரல், நியாயத்திற்காக குரல் எழுப்பும் கருவியாக தங்கள் ஊடகங்களை சொல்வார்கள்। இதுவும் அப்படித்தான்। ஆனால் இந்த விசில் என்பதை தீயவை நடக்கும்போது குரல் கொடுக்கும் ஒரு கருவியாக இது பயன்படும்। யூ கேன் ப்ளோ த விசில், விசில் அடிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் அவர் பட்டாளம் புறப்படுறதுல இருந்து ரயில் புகை வண்டி புறப்படும் வரை எது வேணா நடக்கும் விசில் அடிச்சா। விசில் அப்படி சும்மா லைட்டா எடுத்துக்க முடியாது। இந்த விசிலை யார் அடிக்கலாம்னா யார் வேணாலும் அடிக்கலாம், ஏன்னா அது சேரும்। இப்பொழுது நாங்கள் சொன்ன இந்த ஆப்ங்கிற ஒரு பகுதியில் இது இது ஒரு அடங்கும்। இதுடைய பலம் என்னன்னா சும்மா அந்த ஆப் அது போன் இருக்கிறவங்க கையில மட்டும்தான் இருக்கும்। இது சாதாரண ஏழை மக்களுக்கு போய் சேராது என்று நினைப்பவர்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம்னு அதுதான் சொல்லும் போதே ஆரம்பிச்சேன்। ஆப் அறிமுகப்படுத்துறாரு, ஆப் அறிமுகப்படுத்துறாருன்னு அதுதான் பிரபலப்படுத்தப்பட்டு வந்தது பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும்। அது ஒரு பகுதி தான் இந்த விசில் என்பது உங்களுக்கு புதியதல்ல, பத்திரிகையாளர்களுக்கு புதியதல்ல। அக்கிரமம் நடக்கும் பொழுது நீங்கள் குரல் கொடுத்திருக்கிறீர்கள், அதைத்தான் ஆங்கிலத்தில் விசில் ப்ளோயிங் என்று சொல்கிறார்கள்। இந்த விசில் ப்ளோயிங் குறைந்து விட்டதாகவும் குறைக்கப்பட்டது விட்டதாகவும், உங்க மேல மட்டுமே தப்பு சொல்றேன் நான் சொல்ல, என் மேல மட்டுமே தப்புன்னு இல்லை, எல்லா பக்கங்களிலும் தவறு இருக்கின்றன। அதை வலுப்படுத்த வேண்டும், நியாயத்திற்கான குரலை வலுப்படுத்த வேண்டும் என்று நான் திண்ணமாக நம்புகிறேன்। இந்த விசிலை யார் வேண்டுமானாலும் என்று சொல்லும் போது முக்கியமாக நீங்கள் அடிக்க வேண்டும், அதற்கான உறுதியை, வாக்குறுதியை எனக்கு இன்றே தர வேண்டும்। உங்களால விசில் அடிக்க முடியுமா? Thank you. Thank you very much. Thank you. இது எழுத்தாகவும் ஊடகத்தில் சொல்லாகவும் செயலாகவும் மாறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதற்கான ஒரு சின்ன கருவி இது. யார் வேணுமானாலும் பயன்படுத்தலாம். இட் இஸ் ஓபன். நாளைக்கு ஏதாவது ஒரு காரணத்திற்காக எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு அரசியல் கொடுத்தால் என்னை பார்த்து கூட அடிக்கலாம் இந்த விசில். நான் ஏதாவது என்னுடைய செயல்பாடுகளில் ஏதாவது பிழை இருந்தால் இந்த விசில் மூலமாக என்னை திருத்தலாம். இடிபாரற்ற அரசு நல்ல அரசாக இருக்க வாய்ப்பில்லை. அதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இது. அதை அறிமுகப்படுத்துவதில் நான் பேரானந்தம் கொள்கிறேன், பெருமை கொள்கிறேன். முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது, கட்சியை அறிவிக்க போகிறார் இன்று அப்படிங்கிறாங்க. அதை தனியாக அறிவிக்கணுமா? நான் இங்கே இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்கிறேன், நான் வந்து தனியாக அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எப்போத்தான் சொல்வீங்கன்ற ஒரு கோபம் வருது. நான் காத்திருப்பதெல்லாம் இந்த முன்னேற்பாடுகள் சில செய்ய வேண்டி இருக்கிறது. அஸ்திவாரம் பலமாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். எனக்காக, என் வெற்றிக்காக என்று நான் இதை செய்யவில்லை, மக்களின் வெற்றிக்காக என்று செய்யும் பொழுது எனக்கு பின்னும் இந்த முயற்சி நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் நினைப்பதனால் இதை தொடர்ந்து தடையில்லாமல் செயல்படுத்த அஸ்திவாரம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதனால் அறிஞர்கள் பலருடன் அமர்ந்து ஆய்வு செய்து இதை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கர்ப்பமா இருக்கேன்னு சொன்ன உடனே பிள்ளைக்கு பேர் என்னன்னு கேட்காதீங்க. கட்சிக்கு பேர் எப்போ வேண்டாம் வச்சுக்கலாம். பட் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னதும் பிள்ளைக்கு பேரை சொல்ல உடனே அப்படின்னா அது ஆனா பெண்ணாங்கிறது முடிவு பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பேர் வச்சா சௌரியமா இருக்கும். அது குழந்தையும் மற்றவங்க கூப்பிடும்போது அதுக்கு சந்தோஷமா இருக்கும். அதனால தான் நான் அந்த பேர் அதெல்லாம் சொல்லலை. மற்றபடி அதற்கான ஆயத்தங்கள் செய்ய துவங்கி விட்டேன் என்பது போதுமானது என்று நினைக்கிறேன். ஒரு செய்தியாக அதற்கு பெயர் வைப்பதும் எப்பொழுது தேர்தல் என்று சொல்வதும் அது இப்பொழுது அவசரம் அல்ல. அதனால் அதை புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதனால் தான் நான் சொல்லியிருந்தேன், ஊடக உந்தல்னு சொன்னதும் சில பேர் கோச்சிக்கிட்டாங்க. எப்பங்க நாங்கள் அவங்கள உந்தினோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவல்ல, என்ன செய்தி போட்டுட்டாங்கன்னா அதை நம்புவார்கள் மக்கள். அப்போ சொல்றேன்ட்டு சொல்லலையே அப்படின்வாங்க. நான் அந்த மாதிரி வாக்குறுதிகள் ஒன்றும் சொல்லலை. அவர் சினிமா எடுக்கிறதுக்கே ஒரு 6-7 மாதத்துக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் நான். இது அதை விட பெரிய வேலை. என் சார்ந்த எனக்கு நஷ்டமான பரவாயில்ல, எனக்கு பிடிச்சது தான் வேணும்னு நான் செஞ்சுக்கிற ஒரு தாந்தவனி செயலாக இது இருக்க இயலாது. அதனாலேயே மிகவும் ஜாக்கிரதையாக இதில் கைதேர்ந்தவர்களிடம் பேசி நான் இந்த சுற்றி உலா வருவது கூட கற்றுக்கொள்வதற்காகத்தான் என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை மறுபடியும் வலியுறுத்தி சொல்லிக்கொண்டு இங்கே இந்த நாளில், இது ஒரு முக்கியமான நாள் என்பது நான் பிறந்ததனால அல்ல, பிறந்ததற்கான காரணத்தை நிரூபிக்கும் தருணம் வந்துவிட்டது. எதற்காக என்ன செய்தேன் என்ற தருணம் வந்துவிட்டது. அதை செய்து கொண்டிருக்கிறேன், செய்ய துவங்கி இருக்கிறேன். உங்கள் உதவியுடன் அது நடக்கும், உங்கள் விமர்சனங்களுடன் அது நடக்க வேண்டும், உங்கள் பாராட்டு கடைசியில் கிடைக்கும் என்று நம்புகிறேன். நான் அதை சொல்வதற்கு இங்கே நான் வந்திருக்கிறேன். வேறு ஏதாவது இந்த செய்தி போராது, வேறு ஏதாவது சொல்லுங்கள் என்று உங்களுக்கு தோன்றினால், உங்கள் கேள்விகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில், எனக்கு அதற்கு பதில் தெரியும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வேற ஏதாவது இருக்குங்களா? இல்லை இல்லை, பதட்டம் இல்லாமல் ரொம்ப வேணாம். எனக்கு பசிக்குது, உங்களுக்கும் பசிக்கும். Request all of you to kindly take your seats. Sir will answer all your questions. ಹಲವಾರು ದಿನಗಳಿಂದ ಕಮಲ್ ಹಾಸನ್ ಯಾವ ಪಕ್ಷಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ ಅನ್ನುವ ಮಾತುಗಳು ಕೂಡ ಕೇಳಿಬರ್ತಾ ಇತ್ತು. ಆ ಸಲುವಾಗಿ ಸಾಕಷ್ಟು ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ಗಳನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ರು. ಅದಕ್ಕೂ ಕೂಡ ವಿರೋಧ ವ್ಯಕ್ತವಾಗ್ತಾ ಇತ್ತು. ಒಂದು ಕಡೆಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಅವರ ಮಾತಿಗೆ ಧ್ವನಿಗೂಡಿಸುವ ಕೆಲಸ ಕೂಡ ಆಗ್ತಾ ಇತ್ತು. ಇವತ್ತು ಸುದ್ದಿಗೋಷ್ಠಿಯನ್ನು ನಡೆಸ್ತಾ ஆங்கிலத்திலும் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சோ ப்ளீஸ் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் நான். Thank you very much. It's a very important day. It's hopefully a day towards progress. Progress not just of an individual but of Tamil Nadu. There have been constant references in the media that I would be introducing an app. I'm not saying that's wrong, but that's not the full purport of the message that we want to send out to the public with your kind help. #KH and we have everybody has that in their mind, this regret, this discontent about things going wrong continuously, unstoppably. We have this Dharma Chakra from Buddha, from Ashoka into our national flag. We have that beautiful symbol. I think of it as a virtuous cycle. தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு புதிய செயலியை அறிமுகப்படுத்துவேன் என்று நடிகர் திரு கமல் ஹாசன் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மையம் விசில் என்கின்ற ஒரு புதிய செயலியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். சென்னையின் ಖಾಸಗಿ ಹೋಟೆಲ್ನಲ್ಲಿ ಕಮಲ್ ಹಾಸನ್ ಸುದ್ದಿಗೋಷ್ಠಿಯನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮುಂದೆ ಯಾವ ಪಕ್ಷ ಸೇರ್ಪಡೆಗೊಳ್ಳಬೇಕು ಅನ್ನುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಾಕಷ್ಟು ಚರ್ಚೆಗಳಾಗ್ತಾ ಇತ್ತು. ಅದಕ್ಕೆ ಇವತ್ತು ತೀಲಾಂಜಲಿ ಇಡುವ ಸಾಧ್ಯತೆ ಕಂಡುಬರ್ತಾ ಇದೆ. ಭ್ರಷ್ಟಾಚಾರದ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೋರಾಡಲಿಕ್ಕೆ, ಭ್ರಷ್ಟಾಚಾರದ ವಿರುದ್ಧವಾಗಿ ಆಡಳಿತವನ್ನು ನೀಡಲಿಕ್ಕೆ ನಾನು ಕೂಡ ಕಾತುರನಾಗಿದ್ದೇನೆ. ಜನರಲ್ಲಿ ಬೆಂಬಲವನ್ನು ಕೇಳಿ, ಅಂದರೆ ಅಭಿಮಾನಿಗಳೇ ನನ್ನನ್ನು ರಾಜಕೀಯಕ್ಕೆ ಬರುವ ಒಂದು ಪ್ರೇರಣೆಯನ್ನು ಮಾಡಿದ್ರು. ಅದರಂತೆ ಜನರ ಒಂದು ನಿಲುವು ಹೇಗಿದೆ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ನಡೆದುಕೊಳ್ತೇನೆ, ರಾಜಕೀಯಕ್ಕೆ ಬರುವ ಎಲ್ಲ ಸೂಚನೆಯನ್ನು. ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಇವತ್ತವರ ಹುಟ್ಟುಹಬ್ಬ ಕೂಡ ಈ ದಿನ ಒಂದು ಸ್ಪೆಷಲ್ ಆಗಿ ಅವರು ರಾಜಕೀಯದ ಸೂಚನೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದರು. ಯಾವ ಪಕ್ಷಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ ಕಮಲ್ ಹಾಸನ್ ಅನ್ನುವ ಸಾಕಷ್ಟು ಕುತೂಹಲ ಮನೆ ಮಾಡಿತ್ತು. ಸಾಕಷ್ಟು ಒಂದು ಹಲವಾರು ದಿನಗಳಿಂದ ಆ ಕುರಿತಾಗಿಯೇ, ಪಕ್ಷದ ವಿಚಾರ ಆಗಿರ್ಬೋದು, ರಾಜಕೀಯ ವಿಷಯದ ಕುರಿತಾಗಿಯೇ ತಮ್ಮ ಒಂದು ಸ್ಟೇಟಸ್ಗಳನ್ನು ಅಪ್ಲೋಡ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಅದಕ್ಕೆ ಪೂರಕವಾಗುವಂತೆ ಇವತ್ತು ಅವರ ಹುಟ್ಟಿದಬ್ಬ, ಅವರ ಒಂದು ಬರ್ತ್ಡೇ, ಆ ಒಂದು ಹುಟ್ಟಿದ ದಿನದಂದು ಅವರು ಯಾವ ಪಕ್ಷಕ್ಕೆ ಸೇರ್ಪಡೆಯಾಗ್ತಾರೆ ಎನ್ನುವ ಮಾತನ್ನು ಕೂಡ ಸುದ್ದಿಗೋಷ್ಠಿಯನ್ನು ಮಾಡ್ತಾ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮುಂದೆ ಕಮಲ್ ಹಾಸನ್ ಯಾವ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಗುರುತಿಸಿಕೊಳ್ತಾರೆ ಅಥವಾ ಹೊಸ ಪಕ್ಷವನ್ನೇನಾದರೂ ಸ್ಥಾಪನೆ ಮಾಡ್ತಾರಾ ಅನ್ನುವ ಕುರಿತಾಗಿ ಈಗ ತಿಳಿದು ಬರ್ತಾ ಇದೆ.